அரசியல்வாதிகள் நாட்டுக்குள் செய்யும் அரசியலை விட வீட்டுக்குள்ளிருக்கும் அரசியலை சமாளிக்கவே போதும் போதும் என்றாகிவிடும் போலிருக்கிறது. மகாராஷ்டிராவில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்கத்தில், அட நம்ம பக்கத்து ஆந்திரா வரைக்கும் இந்த குத்துச்சண்டை அரசியல் யாரையும் விட்டு வைக்கவில்லை. அப்போ தமிழ்நாட்டிலையும் இது இல்லைங்களா என்று கேட்க வேண்டாம், அதை இந்த உலகமே அறியும். அதற்கு அப்புறம் வருகிறோம். இப்போதைய ஹாட் டாபிக்கே ஆந்திராவின் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அரசியல் செய்ய அவருடைய தங்கை ஷர்மிளாவை களமிறக்குகிறது காங்கிரஸ் கட்சி. அட, அவங்க ஊர்ல என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னப்பா என்று கேட்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரிகிறது. தமிழ்நாட்டிலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இது நடக்கலாம் என்று திமுகவில் இருப்பவர்களே அரசல் புரசலாக பேசிக் கொள்ளுகிறார்கள். கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதியை உச்சாணி கொம்பில் அமர்த்திவிட துடிக்கிறது ஸ்டாலின் குடும்பம். அட, தன் மகனை முன்னிறுத்த நினைப்பது அந்த குடும்பத்தின் குணம்தான் என்றாலும், இன்னொரு புறம் தன் சகோதரி கனிமொழியை எப்படியாவது கழட்டிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பதுதான் இங்கு பிரச்சனையே. இன்னும் ஆழமாக பார்த்தால் ஸ்டாலினை விட அவரது கிச்சன் கேபினட் அதில் தீவிரமாக இருப்பதாகவும் செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த தருணத்தில் ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பி இருக்கும் ஜெகன்மோகன் ஷர்மிளா போர் மற்றும் அதன் தாக்கம் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி கைதான பொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய பாத யாத்திரையை முன்னிறுத்தி நடத்தி சப்போர்ட்டாக இருந்த ஷர்மிளா இன்று அவருக்கு எதிராக அரசியல் செய்ய காங்கிரஸ் கட்சிக்குள் தஞ்சம் புகுந்திருக்கின்றார். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கப் போகிறது, என்னவெல்லாம் அரசியல் ரீதியாக நடக்கப் போகிறது என்பதை உற்று கவனித்து அந்த பாதையிலேயே பயணிக்க திட்டம் போட்டிருக்கின்றார் கனிமொழி. ஆக, மகனா தந்தையா என்று வரும்பொழுது யார் பக்கம் நிற்கப் போகிறார் ஸ்டாலின், அண்ணனா அரசியல் வாழ்க்கையா என்று வரும்பொழுது என்ன முடிவெடுக்கப் போகிறார் கனிமொழி, புகைந்து கொண்டிருக்கும் உதயநிதி கனிமொழி பணிப்போரால் தமிழகத்தின் ஷர்மிளா ஆகப் போகிறாரா கனிமொழி என்பதுதான் இங்கு எழுந்திருக்கும் ஆச்சரியம் மிகுந்த கேள்வி. நியூஸ் டே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.